நிறைய ஃப்ளிப் ஃப்ளாப்பை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அதுதான் கேஸ்கேட் கனெக்ஷன் சீரியஸ் கனெக்ஷன் நாட்டு பேரல் கனெக்ஷன் கேஸ்கேடு கனெக்ஷன் எப்போ தேவைப்படும் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி பாருங்கள் கவுண்டர் சர்க்கியூட்ஸ் கேன் பி கேஸ்கேட் டு இன்க்ரீஸ் த லெவல்ஸ் தட் இஸ் போத் தி மாடுலர்ஸ் ஆஃப் த கவுண்ட் சீக்வன்ஸ் அப்படின்னா லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அண்ட் த ஃப்ரீக்வன்சி டிவிஷன் அப்போ ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் லெவல் கூடணும் ஃப்ரீக்வன்சி குறையணும் எதில் கேஷ் கேரட் கவுண்டரில் ஸோ லார்ஜ் கவுண்டர் அப்ளிகேஷன்ஸ் ரெக்கவரிங் செவரல் ஸ்டேஜஸ் ஆஃப் கேஷ் கேரட் கவுண்டர்ஸ் இன்க்ளூட் டிஜிட்டல் டைம் கிளாக்ஸ் ஃப்ரீக்வன்சி டிவைடர்ஸ் அண்டு சிங்க்கொனைசேஷன் சர்க்கியூட்ஸ் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டயக்ராம் எடுத்துக்கிறேன் இந்த டயக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு ஃப்ளிப்ளாப் நாலு டாகி ஃப்ளிப்ளாப் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஃப்ளிப்ளாப்லேயும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளிப்ளாப் இன்புட் என்னவாக இருக்குது க்ளாக் ஃப்ரீக்வன்சி ஃபிஎஃப் இன்புட்டாக இருக்குது அந்த இன்புட் ஃப்ரீவன்சி முதல் ஃப்ளிப்ளாப்பை தாண்டும் போது என்ன வச்சு பாதி ஆயிடுச்சு அப்போது இதில் பாதி அடுத்த ஸ்டேஜ் அப்போ எஃப்இின் பை டூ பை டூ ஏற்கனவே ஹாஃப் இருக்கு ஹாஃபில் பாதி எவ்வளவு ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோரில் பாதி தான் அடுத்த லெவல் கிடைக்கும் ஒன் பை எயிட் ஒன் பை எயிட்டில் பாதி அடுத்த லெவல் கிடைக்கும் ஒன் பை சிக்ஸ்டீன் அப்போ ஃப்ரீக்குவன்சி என்னவாகும் சீரியஸ் கனெக்ஷனில் தட் இஸ் கேஷ்கேடு கனெக்ஷனில் குறைஞ்சிக்கிட்டே போகும் லெவல்ஸ் என்னவாகும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் லெவல்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் கீழே ரீட் பண்ணி பாருங்க த சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் கேஸ்கேடட் கவுண்டர் ஸ்டேஜஸ் இஸ் அண்ட் இது வந்து ஒரு அசிங்க்ரானஸ் கவுண்டர் அசிங்க்ரானஸ் கவுண்டர்னா என்ன அர்த்தம் ஒரு ஃப்ளிப்ஃப்ளாப்போட அவுட் அவுட்புட் வந்து இன்னொரு ஃப்ளிப்ளாப்பை எனபுள் ஆகும் அப்போ ஃபர்ஸ்ட் கிளாக்கில் முதல் ஃப்ளாப் வந்தால் இந்த ரெண்டாவது ஃப்ளிப்ளப் ஒர்க் ஆகணும்னா அது ரெண்டு கிளாக் வெயிட் பண்ணி ஆகணும் ஏன்னா இந்த கிளாக்கில் தான் முதல் ஃப்ளிப்ளாப் அவுட்புட்டு கொடுக்கும் ரெண்டாவது கிளாக்ல தான் இது ஒர்க் ஆக ஒர்க்காக ஆரம்பிக்கத்தவரை முதல் முதல் கிளாக்கில் ஒர்க் ஆகாது அப்போ தேர்ட் ஒன்று ஒர்க் ஆகணும்னா மூணு பேர் வெயிட் பண்ணணும் மூணு கிளாக் மூணாவது கிளாக்கில் மட்டுந்தான் இந்த ஃபிளிப்ளாப் ஒர்க் ஆகும் அப்போ இது ஃபோர்த்து கிளாக்கில் மட்டும்தான் வெயிட் ஒர்க் ஆகும் அது வரைக்கும் அது ஐடியாவாக தான் இருக்கும் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்போது த ஃபைனல் மாடுலஸ் ஆஃப் த கவுண்டர் இஸ் ஈக்குவல் டு தி மாடுலஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஸ்டேஜஸ் மல்டிப்ளைடு டுகெதர் அப்போ இது என்ன மாடுலர் டூ கவுண்டர் தட் இஸ் ஜீரோவாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒன்னாக இருக்கலாம் ஒன்லி டூ லெவல்ஸ் அப்போது இதில் ஒரு டூ லெவல்ஸ் இதில் ஒரு டூ லெவல்ஸ் இதில் ஒரு டூ லெவல்ஸ் இதில் ஒரு டூ லெவல்ஸ் அப்போ ஃப்ரீக்குவன்சி என்னாச்சு பதினாறு ஆச்சா அப்போது லெவல் எத்தனை ஆகணும் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ சிக்ஸ்டீன் ஆகணும் அப்போ லெவல் இன்க்ரீஸ் ஆகும் எவ்வளவு பதினாறு மடங்கு இது என்னாகும் ஃப்ரீக்வன்சி ஆகும் பதினாறு மடங்கு உங்களுக்கு டிவைட் ஆகும் அப்போ ஃப்ரீக்வன்சி குறையணும் லெவல்ஸ் கூடணும் இதுதான் உங்களுக்கு என்னது கேஷ் கேடர் கனெக்ஷனோட ஆப்ரேஷன் சரி இப்போ நமக்கு அங்கே கொஷினை ரீட் பண்ணுவோம் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஐடென்டிக்கல் மாடுலோ ஃபைவ் கவுண்டர்ஸ் அப்போ என்ன பண்ணலாம் எத்தனை எண்ணம் இருக்குது மொத்தம் மூணு எண்ணம் இருக்குது அப்போது ஃபைவ் இன் டூ ஃபைவ் இன் டூ ஃபைவ் விச் இஸ் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ கேஷ் கனெக்ஷனோட ஆப்ரேஷன் நமக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ராப்ளத்தை சிம்பிளாக நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்